இந்த அண்ணா இனி நம்மளுக்கு இந்த வெளிநாட்டு உடுப்பெல்லாம் போட இல்லாதா? என்ன சொல்லியிருக்காங்க இது? இந்த ஃபேஸ்புக்கெல்லாம் போடுறாங்க வெளிநாட்டுலேருந்து உடுப்பு வரா அது ஒன்று போடுறாங்க. அப்புறம் இந்த அங்கேருந்து இறக்குமதி செய்கிற பொருட்கள்லாம் 100 வீதம் காசு பேங்கில் போடணுமா? அந்த கேஷ் மார்ஜின் என்னென்னு இதெல்லாம் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை பார்த்து கேஷ் மார்ஜின் என்னென்னா என்னென்று தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதானே, நீ வெளிநாட்டிலிருந்து பொருட்களை இறக்குற ஒரு வியாபாரி, சர்வதேச ரீதியில் சர்வதேச வியாபாரத்தில் ஈடுபடும் போது இப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து நீ பொருட்களை இங்கே கொண்டு வரக்கூட தம்பி, அந்த நிறுவனத்தில் ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது, நீ காசு கொடுப்பியா இல்லையான்னு. ஏன்னா உன்னை அவருக்கு தெரியாது, அவர் உனக்கு தெரியாது, சரியா? தொலைபேசி மூலமோ அல்லது இமெயில் மூலமோ தான் நீங்கள் தொடர்பு கொண்டிருப்பீங்க. இப்போ இதை தீர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யும்டா, பேங்க்கு எங்களுக்கு ஒரு பாலம் மாதிரி இருக்கும், ஒரு தரகர் மாதிரி செயல்படுன்னு வைக்க. அவங்க வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருப்பாங்க, நீ ஒரு உண்ட பேங்கில் ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருப்பா, உனக்கு வந்து பேங்கில் ஒரு நல்ல டீலிங் ஒன்று இருக்கும், அப்போ பேங்க் வந்து உனக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பாலம் மாதிரி அவங்க செயற்படுவாங்க. இப்போ நீ வந்து என்ன செய்வா, காசு கொடுத்து பேங்கில் அவங்கள அவங்களோட அக்கௌண்டோட எல்லாமே கதைச்சு அவங்களோட எல்லாமே என்னென்ன பொருட்களை கொண்டு வரப்படா எல்லாம் கதைச்சிருப்பா. நீ முதல்ல எல்லாத்துக்கும் பொதுவாக நீ ஒரு காசு கொஞ்சத்தை கொடுத்து அந்த பேங்கில் இருந்து அவங்க அந்த காசை அந்த கம்பெனிக்கு அனுப்புவாங்க. முதல்ல என்ன நடந்ததுன்னா தம்பி, நீ ஒரு 10 லட்சத்துக்கு வெளிநாட்டுலேருந்து பொருட்களை இங்கே கொண்டு வரான்னு வையன், கொண்டு வரந்தா நீ வந்து இங்கே கொண்டு வந்து அதை 12 லட்சத்துக்கு விற்பேன். 12 லட்சத்துக்கு உனக்கு எவ்வளோ லாபம் இருக்குது? 2 லட்சம் லாபம் இருக்கு. இந்த 2 லட்சத்தை நீ எடுத்துட்டு என்ன செய்வா, அந்த 10 லட்சத்தையும் வந்து பேங்க்குக்கு கொடுப்ப. அப்போ உனக்கு 2 லட்சம் லாபம் வருது, நீ சாமான கொண்டு வந்து விற்று போட்டு தான் அந்த காசும் செலவில் கொடுக்குற. அப்போ உனக்கு லாபத்தை எடுத்து போட்டு தான் அவங்க அங்கே கொடுக்குற. அப்போ பேங்க் வந்து அந்த காசை கட்டிடுவாங்க உங்களுக்கு, ரைட்? இப்போ அப்படி கிடையாது. இப்போ இருக்கிற கொண்டு வந்திருக்க விஷயம், இப்போ 400க்கும் மேற்பட்ட பொருட்களுக்கு வந்து 100% பேங்கில் காசை வாய்ப்பு செஞ்ச பொருள் தான் இறக்குமதி செய்யலாம் வெளிநாட்டு பொருட்களை. இப்போ நீ வந்து 10 லட்சத்துக்கு இல்லை 1 கோடி ரூபாய்க்கு பொருளை வெளிநாட்டு கொண்டு வரப்பற, 1 கோடி ரூபாய் கொண்டு நீ பேங்கில் வைப்பு செய்யணும். வைப்பு செஞ்சதுக்கு பிறகு தான் சாமான இறக்குமதி செய்யலாம். இறக்குமதி செய்யும் போதிலே வைப்பு செய்யணும், சரியா? இப்போ இறக்குமதி செய்த பிறகு வைப்பு செஞ்சது பிறகு என்ன நடக்க போகுது, பொருட்கள் வாரத்துக்கு உனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் போகலாம், இல்லை 1.5 மாதம் போ, 2 மாதம் போகணும் வையன். இந்த 1 கோடி ரூபாய்க்குரிய இங்கத்திய இன்ட்ரெஸ்ட் என்ன, அதுக்குரிய வருமானம் என்ன, அந்த அதால் நீ உழைக்கிற காசெல்லாம் வரப்போகிற இல்லை பேங்கில் அந்த காசு இருக்க போகுது. அதோடு அந்த காசு வந்து நீ வந்து சொந்தமாக கொண்டு கொடுத்தாலும் உனக்குள் நட்டம்தான், இல்லை கடன் வாங்கி கொண்டு கொடுத்தாலும் நட்டம்தான். ஏன்டா இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய இருக்கும், வட்டிக்கு வாங்கணும், அண்ணாட கட்ட தருவானா, வட்டிக்கு வாங்கணும், அந்த வட்டி கட்டத்தான் வேணும். இப்போ பொருட்கள் வந்த பிறகு நீ வந்து 1 கோடி ரூபாய்க்கு சாமான வாங்கி நீ வந்து ஓ அதுக்கு மேலே தான் விற்க வேண்டி வரும். வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து நீ 1 கோடி ரூபாய்க்கு சாமான வாங்கி கொண்டு இப்ப மார்க்கெட்ல நீ விசாரிப்ப எவ்வளவு சாமான் போகுது என்ன மாதிரி ரெண்டு பாக்கக்குள்ள தம்பி, சில 1 கோடி ரூபாய்க்கு குறையா இருந்தா நீ என்ன செய்வ, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நீ சாமான விலையை கூடி தான் விற்கணும். அப்ப சாமான விலையும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிதானே? இந்த மாதிரி விஷயங்கள் தம்பி பொதுவாக பெரிய பெரிய வியாபாரிகளுக்கு அவ்வளவு பெரிய இதை கொண்டு வருமானு எனக்கு தெரியல. ஆனா அதை விட பாதிக்கப்பட போறவங்க வந்து யாருன்னா சின்ன வியாபாரிகள், இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்க இறக்குமதி செய்கிறதுக்கு, அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய பேர். வேண்டாம், அவங்க முதல்ல காசு கொண்டு போகணும். இப்போ லோன் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம், கடன் வாங்குறதும் பிரச்சனை. இந்த மாதிரி இருக்கும்போது காசை முழுமையாக கொண்டு வைக்க அவங்களுக்கு பிரச்சனை வரலாம், அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு, அதனால இறக்குமதியாளர்கள் குறைவாங்க. இப்படிலாம் பிரச்சனை இருக்க மாட்டா, அப்புறம் என்னென்ன நடக்கும்? சுருக்கமாக உனக்கு சொல்ல போனால், இனிமேல் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி குறையும், குறைங்க அப்படின்றது தான் இந்த வேலை. அப்போ நாங்களாம் என்ன செய்யறது? நீ என்ன இறக்குமதியாளரா? இல்லை, இப்போ தொழில் எதுவும் செய்கிறோண்டாண்ணா. உள்நாட்டில் இதை உற்பத்தி செய், நீ அதை கத்திரி தொடர்ந்து செய்யணும்னு சொன்னேன். நான் போய் செய்கிறேன், நீ அதான் செய்யணும். அதுதான் நல்ல வழி, சிறப்பான வளமான எதிர்காலம் உனக்கு உண்டு. சரி அண்ணா, நன்றி, வணக்கம்மா. வணக்கம். போயிட்டு வர, கத்திரிக்காய் 2-3 கிலோ அனுப்பிடுவாங்க.